நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். அனைவருக்கும் வணக்கம். அவரவர் வினைக்கு ஏத்த மாதிரி பலனை தருவதில் சனி பகவானுக்கு நிகர் யாரும் இல்லை. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை கும்பிட்டால் சனி பாதிப்பு குறையும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்டாலும் சனி பாதிப்பு பெருமளவு குறையும் இது எப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தன்னோட பக்தருக்கு ஏழரை சனி காலம் வரும்போது பெருமாள் அதிலிருந்து அவரை எப்படி தப்பிக்க வைத்தார்னு ஒரு கதையும் அதோட சனி தோஷம் மற்றும் பாதிப்பில் இருந்து தப்பிக்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரமும் என்னன்னு பார்ப்போம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் வந்து சஞ்சரிப்பார் ஏழ்ரை சனின்றது ஒருத்தரோட வாழ்க்கையில முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சனி தோஷத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி சனி தசை நடப்பவங்கள்னு இவங்க எல்லோருக்கும் சனி பாதிப்பு ஏற்படும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்தால் வருஷம் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அந்த ஒரு மாத சனிக்கிழமை விரதம் இருந்தாலே அடையலாம் ஏன்னா சனி பகவான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில்தான் பிறந்தார் பெருமாள் கிரகமான புதனின் நட்பு கிரகம் சனி அதனால் சனிக்கிழமை அன்னிக்கு பெருமாளை வழிபட்டால் சனி பகவான் கொடுக்கும் கஷ்டத்தில் இருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காப்பாற்றுவார் இதை நிரூபிக்கும் விதமாக ஒரு கதையும் இருக்கு அது என்னன்னா முன்ன ஒரு காலத்துல பெருமாள் கோவிலில் பூஜை செய்யும் அந்தனர் ஒருத்தர் இருந்தார் அவரோட வாழ்க்கை ரொம்ப வறுமையில தான் வந்து போச்சு ஆனாலும் பெருமாள் கிட்ட ரொம்ப பக்தியோட இருந்தார் அவருக்கு ஏழரை சனி பிடிக்கும் காலமும் வந்தது தன்னோட பக்தர் என்னவெல்லாம் கஷ்டப்பட போகிறார்னு பெருமாளுக்கு தெரியும் ஆனாலும் தன்னையே நம்பி இருப்பவர்களை கைவிட மாட்டார் இல்லையா உடனே சனி பகவானிடம் என் பக்தனை நீ பிடிக்க கூடாதுன்னு சொல்ல அதற்கு சனி பகவான் என்னுடைய கடமையை செய்யாமல் இருக்க முடியாதே அது உங்களுக்கு தெரியும் தானேன்னு பெருமாளிடம் சொல்றாரு சரி ஏழரை ஆண்டு காலம் இல்லாமல் ஏழரை நாளிகை மட்டும் பிடித்து விட்டு விட்டு விடுன்னு பெருமாள் சொல்ல சரி அப்படியே செய்கிறேன்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் போகும்போது போது மகாலட்சுமி அருளால் பெரும் செல்வத்தையும் தந்து விட்டு போனார் அதனால்தான் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வணங்கினாலும் சனி பாதிப்பு பெருமளவு குறையும் அடுத்து சனி தோஷம் மற்றும் பாதிப்பிலிருந்து தப்பிக்க எளிய பரிகாரம் என்னன்னா ஒரு கருப்பு காட்டன் துணியில் கருப்பு எல்லை சின்ன மூட்டை மாதிரி கட்டி புது அகல்ல நல்லெண்ணெய் ஊத்தணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் எண்ணெய் ஊத்தினதும் அந்த எல் மூட்டையை எண்ணெயில் மூழ்கிற மாதிரி வச்சு விலக்கேத்தனும் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எல் மூட்டை விளக்கை சனி பகவானுக்கு ஏத்தி வழிபட்டால் சனி தோஷத்திலிருந்து விலகி இன்பமாக வாழலாம் சனி பகவானின் வாகனமான காக்கைக்கு சாதம் வைத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உணவை எடுத்துக்கிட்டாலும் சனி பாதிப்பு குறையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி